ஹாய், ஹலோ டு எவ்ரி ஒன். தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோ கேட், ரிவிட் ஆர்கிடெக்சர் அண்ட் எம்இபி, ஸ்கெட்சப், 3ds மேக்ஸ், பிரைமேவேரா, டெக்லா ப்ளஸ் டேலி, இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் சைட் ரிலேட்டட் வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து தமிழில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். சேம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு கண்டென்ட் பார்த்துருப்போம். சேம் டுடே வீடியோஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சேம் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்வியூவாக ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். அதாவது கீழே ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களுக்கு ரூஃப் ஃபுல்லும் என்னென்ன பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். சேம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே கொஞ்சம் நம்ம விரிவாக, ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விரிவான விளக்கத்தோட பார்ப்போம், ஓகேங்களா. சேம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேம் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1 தான் ஒரு பாதி ஒரு 8 சாப்டர் மட்டும் தான் கவர் ஆகும். சேம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மீதி சாப்டர் வந்து உங்களுக்கு கவர் ஆகும், ஓகேங்களா. சேம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டேங்க் அதுமாரி இல்லை, ஓகே. நார்மலாக ரெசிடென்சியல் பில்டிங் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்ஸுக்கு இந்த டாபிக். இதே வாட்டர் டேங்க் அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் தான், ஆனால் கொஞ்சம் சைஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா. வாட்டர் டேங்க் இதுமாரி சர்க்குலர் ஷேப்ஸு அதுமாரி வரப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். சரி, இப்போ நான் சொல்கிறது ரெசிடென்சியல் பில்டிங் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்ஸ் மட்டும், மற்றபடி பார்த்தீங்கனாலும் இதே கான்செப்ட் தான், கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா. சேம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சைட் விசிட், ஓகேங்களா. சேம் அந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும், ஓகேங்களா. சைட் விசிட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் டெஸ்டிங்கு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணணும், ஓகேங்களா. சேம் அது எல்லாமே செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது சாயில் நம்ம நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, லூஸ் சாயில் சப் சாயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது. அந்த சாயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நீங்கள் இந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. சிம் அது யாரும் பண்ணுறது இல்லைனா மேக்ஸிமம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்துலேயே ஒரு 6 அதுமாரி இருக்குது அப்படின்னா அப்போலாம் நீங்கள் என்ன பண்ணும், செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. அந்த இடத்துல நம்ம பில்டிங்கை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட், சைட் விசிட்டில் நம்ம இதெல்லாமே செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. சேம் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே லெவலிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். சைட் விசிட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே லெவலிங்கில் பில்டிங் இருக்கா, அதாவது அந்த ஏரியா பிளாட்டு வந்து ஒரே லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். சேம் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிளான்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருப்போம், ஓகேங்களா. சர்ச்சல் ட்ராயிங்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்போம். அந்த சர்ச்சல் ட்ராயிங்ஸ்க்குல நம்ம சென்ட்ரல் லைன் மார்க்கிங் சொல்லி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம சென்ட்ரல் லைன் மார்க்கிங்கை ரெடி பண்ணணும், ஓகேவா. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைட் விசிட்டு, செகண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லைன் மார்க்கிங், ஓகேங்களா. சென்ட்ரல் லைன் மார்க்கிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நம்ம ஃபூட்டிங் எங்கெங்கே வருதோ, ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. சென்ட்ரல் லைன் மார்க்கிங் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம கிரியேஷன் பண்ணணும். சென்ட்ரல் லைன் மார்க்கிங் தான் உங்களுக்கு மெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் போகிறதுக்கு உங்களுக்கு சென்ட்ரல் லைன் மார்க்கிங் யூஸ் ஆகும், ஓகேங்களா. நிறையா உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இந்த சென்ட்ரல் லைன் மார்க்கிங் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட்டிங் சென்டர்லேருந்து இந்த ஃபுட்டிங் சென்டர் வந்து இருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஃபுட்டிங்கும் சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா. அது எல்லாமே கரெக்டாக செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் சைட் விசிட்டு, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லைன் மார்க்கிங், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எர்த் ஒர்க் எஸ்கவேஷன், ஓகேங்களா. சேம் எர்த் ஒர்க் எஸ்கவேஷன் அப்படின்னா எர்த் ஒர்க் எஸ்கவேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஃபூட்டிங் மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா சென்ட்ரல் லைன் மார்க்கிங்கே. சேம் அது வந்து எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே நம்மளுக்கு காலம் வருதோ அந்த காலம்லேருந்து சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4x4, ஓகேங்களா. 4 லென்த்து 4 பிரெத்து, ஓகேங்களா. அது 4 வைப்பாங்க, சில பேர் 3 வைப்பாங்க, சின்ன ஃபுட்டிங் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 4 வச்சுக்கலாம், ஓகேங்களா. 4 வச்சுங்க தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா. 4x4 வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் எர்த் ஒர்க் எஸ்கவேஷன் பண்ணிக்கலாம். சேம் அதேமாரி ஆளுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாயிலை பேஸ் பண்ணி வரும், ஓகேவா. லூஸ் சாயிலாக இருக்கும், இல்லை சப் சாயில்ஸ், அதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாயில்ஸ் இருக்கும். சேம் நம்ம சாயில் செட் சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் ஒரு 2 மீட்டர், ஓகேங்களா. 2 மீட்டர் உங்களுக்கு பேசிக்காக போதுமானது, ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் பில்டிங்கோட இதையும் உங்களுக்கு தாங்க சக்தி அங்கே வந்து ப்ரொவைட் ஆகும், ஓகேவா. சேம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா சாரி எர்த் ஒர்க் எஸ்கவேஷன் முடிச்சுட்டு, ஓகேங்களா. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி, பிசிசி அப்படின்னா பிளைன் சிமெண்ட் காங்கிரீட், ஓகேங்களா. சேம் என்ன பண்ணியாச்சு, சென்ட்ரல் மார்க்கிங் பண்ணியாச்சு, சென்ட்ரல் மார்க்கிங் பண்ணிட்டு எர்த் ஒர்க் எஸ்கவேஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு, ஓகே. க்ளீனாக எர்த் ஒர்க் முடிச்சுட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி பிளைன் சிமெண்ட் காங்கிரீட். இது வந்து என்ன ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே 1:5:10, ஓகேங்களா. இதுதான் பேசிக் கான்செப்ட். சேம் இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1.5 ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, 1.5 ஜல்லி ப்ளஸ் சிமெண்ட் சாண்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி கீழே ஃபஸ்ட்டு நம்ம குழிநோடு இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்து இதை ப்ரொவைட் பண்ணணும்,
ஓகேங்களா. பிசிசி காங்கிரீட், அதாவது கீழே வந்து பிசிசி, மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி, இதுதான் பேசிக் உங்களுக்கு ஓகேங்களா. பிசிசிங்கிறப்ப இந்த ரேஷியோவில் நீங்கள் என்ன பண்ணால் பிசிசி காங்கிரீட் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும், பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க பிசிசினா. சேம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து காம்பவுண்ட் நீங்கள் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. சேம் ஒன்றரை ஜல்லி போட்டு ஃபுல்லாக நம்ம அடிச்சு விட்டு ஓகேங்களா, ப்ளஸ் ஃபினிஷிங் ஓகே. அங்கே வந்து காங்கிரீட் நம்ம பிளேஸ் பண்ணி என்ன பண்ணும், ஃபினிஷிங் நீட்டாக பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், காலம் பெடஸ்டல் அது எல்லாமே பிளேஸ் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி வந்து உங்களுக்கு ஒரே ஈக்குவலாக இருக்க மாதிரி என்ன பண்ணணும், நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சேம் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காலம் மார்க்கிங், காலம் மார்க்கிங் பேஸ்ட் ஆன் யுவர் காலம் சைசஸ் ஓகேங்களா. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு மெத்தட் ஒவ்வொரு சைஸில் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கணும் காலம் ஓகேங்களா. சேம் அதெல்லாம் காலம் மார்க்கிங் பண்ணுறப்ப உங்களுக்கு மூலமட்டம் அதுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, தூக்கொண்டு வச்சு என்ன பண்ணலாம் நம்ம சென்டர் டு சென்டர் கரெக்டாக ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குது, ஈக்குவலாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே வந்து மார்க்கிங்கை ப்ரொவைட் பண்ண முடியும் ஓகேங்களா. காலம் மார்க்கிங் பேஸ்ட் ஆன் யுவர் காலம் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு முக்காலுக்கு முக்கால் இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஓகே, ஒரு காலம் முக்கால் முக்கால் இருக்கும், ஒரு காலம் முக்காலுக்கு ஒன்றரை இருக்கும் ஓகேங்களா. அதுமாரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சேஞ்சஸ் பண்ணணும் ஓகேங்களா. காலம் எப்படி நம்ம ஓரியன்டேஷன் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே. சேம் காலம் மார்க்கிங்க கரெக்டாக நம்ம சைஸஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணிக்கணும். சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம, மேட்டு ஆர் பெடஸ்டல் ஓகேங்களா. பெடஸ்டல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணால் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பெடஸ்டல் ஆர் மேட்டு அது கவர் ஸ்லாப் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், கவர் ஸ்லாப் எல்லாமே வச்சு உங்களுக்கு பெடஸ்டல் ஆர் மேட்டை இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம். சேம் அதில் வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ரைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. காலம் எவ்வளோ நம்மளுக்கு ராடு தேவைப்படுதோ 10 mm 12 mm எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சச்சல் ட்ராயிங்ஸில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே, அது எல்லாமே செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், காலம் வந்து ரைஸ் பண்ணலாம் ஓகேங்களா. பெடஸ்டலர் மேட் கவர்ஸில் போட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் ரைஸ் பண்ணுறது ஓகேங்களா. காலம் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம். சேம் காலம் ரைஸ் பண்ணிவிட்டு சேம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பெடஸ்டல் அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக காங்கிரீட்டை பிளேஸ் பண்ணணும் ஓகேங்களா. சேம் அது ஃபுட்டிங் எல்லாமே உங்களுக்கு கிளியராக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும், பேஸ்மெண்ட் எங்கே தேவையோ அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், காங்கிரீட்டை போட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இப்போ ஒரு 8 steps சொல்லியிருக்கும் ஓகேவா. சேம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சைட் விசிட்டு, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லைன் மார்க்கிங், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எர்த் ஒர்க் எஸ்கவேஷன், ஃபோர்த் ஒர்க் பார்த்தீங்கன்னா பிசிசி ஓகேங்களா, ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காலம் மார்க்கிங் பேஸ்ட் ஆன் யுவர் காலம் சைசஸ். சேம் சிஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெடஸ்டல் ஆர் மேட் ப்ளஸ் கவர் ஸ்லாப் வச்சு நம்ம என்ன பண்ணும், ப்ரொவைட் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை ஜல்லி வச்சிருப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது நம்ம ஓகேங்களா. சேம் எப்பயுமே கவர் ஸ்லாப்புன்னு நம்ம பீம் ஆர்சிசி எது போகிறதா இருந்தாலும் கவர் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காலமாக ரைஸ் பண்ணுறது ஓகேங்களா. சேம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 அடி எத்தனை அடி பில்டிங்கோ அந்த பில்டிங் ஃபுல்லாக நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இல்லை எனக்கு இந்த சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டிங் வாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டிங் வெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிந்து பீம் போரலும் போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கம்பி இல்லாமல் கூட என்ன பண்ணுவாங்க, ப்ளேஸ் பண்ணுவாங்க. சேம் அதுமாரி நம்ம ஒரு கிரவுண்ட் ஃபுளோர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுமாரி கூட பண்ணிக்கலாம், கிரவுண்ட் ஃபுளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்துச்சு அப்படின்னா அதுமாரி பண்ணுவாங்க ஓகேங்களா. காலம் ரைஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8th காங்கிரீட் ஓகேங்களா. சேம் காங்கிரீட் வந்து என்ன பண்ணலாம், அதுவும் ப்ளஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேம் இது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்ப்போம் ஓகேங்களா. சேம் டுடே வீடியோஸில் இந்த ஸ்டெப் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் ஓகேங்களா. எந்த பில்டிங் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே உண்டான தேவையான ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். இது எல்லாமே நீட்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு பில்டிங் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும் ஓகேங்களா. சேம் டுடே வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு கண்டென்ட்டில் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.